ஏற்புரையை வழங்க கவிஞர் மா காளிதாஸ் அவர்களை அழைக்கிறேன் வாசகசாலை வெளியிட்டிருக்கும் இந்த ஏழு நூல்களின் ஆசிரியர்களும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த நூலில் இந்த நூலை வெளியிட்டதே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கிறது நண்பர் அருண் உங்கள் கவிதைகளை நூலாக வெளியிட வேண்டும் தர முடியுமா என்று கேட்டார் அதுவரை எனக்கு அந் இந்த கவிதைகளை தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட ஏற்படவில்லை திடீரென தொகுக்கப்பட்டது கலாப்ரியாவிடம் முன்னுரை கேட்டேன் எந்த மறுப்பும் இல்லாமல் அவரும் முன்னுரை வழங்கினார் அமிர்தம் சூர்யாவிடம் அறிமுகம் செய்ய முடியுமா என்று கேட்டேன் ஒரு சின்ன மறுப்பு கூட சொல்லவில்லை உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கடா செய்ய போகிறேன்னு சொல்லி அவரும் உரை செய்தார் இதுவரை ஒரு சின்ன தடங்கள் கூட இல்லாமல் இந்த நூல் வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வெளிவந்திருக்கு அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களையும் இப்படி செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியான்னு சொன்னப்போ அதுக்கு எந்த ஒரு மறுப்புமே சொல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் கொண்டு வரோம் எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கொண்டு வரணும் வாசகாலை வாசகசாலை குழுமம் அவ்வளவு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நான் வந்து என்னோடய பேனாவில் ஒரு துளியை தான் உதறினேன் ஆனால் நண்பன் அமிர்த சூர்யா அமிர்தம் சூர்யா அதை உறிஞ்சியே ஒரு பெரிய உரையாற்றியிருக்கான் அவ ஒரு பெரிய கட்டுரையை வச்சுட்டு போயிருக்காப்ப ஆமாம் இது வந்து எனக்கு கண்ணில் தென்பட்ட என்னை பாதித்த விளிம்புநிலை மக்களோட கவிதை தான் இது முழுக்கவே ஒவ்வொரு வரியை எழுதும்போதும் அப்படிலாம் நான் வந்து பெரிய ரைட்டர் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுலாம் எனக்கு ஏற்படவே இல்லை ஆனால் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கும் போதும் அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து என்னால் போக முடியல இது என்னுடைய ஏழாவது கவிதை தொகுப்பு முதல் தொ கவிதை தொகுப்பு வந்தபோது என்ன மனநிலை இருந்துச்சோ அதே மனநிலையில் தான் இப்போவும் எனக்கு இருக்கு அந்த முதல் தொகுப்புக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இந்த தொகுப்புக்கும் இருக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது ஒவ்வொரு கவிதையை எழுதுகிறப்பையும் அல்லது ஒவ்வொரு கவிதையை வாசிக்கிறப்பவும் இது மாதிரி ஒரு கவிதை எழுதிட மாட்டோமா இது மாதிரி ஒரு கவிதை எழுதிட மாட்டோமான்னு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு தான் கவிஞனை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் இளங்கோ கிருஷ்ணனோட இப்போ சமீபமாக வந்திருக்க வேனுலகுதி மலராகட்டும் எல்லா நூல்களையுமே வாசிக்கிற வாசிக்க நமக்கு வந்து இந்த இடத்துல இதில் இந்த இடத்த நான் தொடலை இந்த இடத்த நான் தொடல அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏற்படும் அது சிறுகதையாக இருந்தாலும் சரி நாவலாக இருந்தாலும் சரி அப்படியான உணர்வு ஏற்படும் போது தான் அந்த கவிதையோ அல்லது கதையோ வெற்றியடையும் அதே மாதிரி அந்த கலைஞனும் வெற்றியடைவான் அந்த மாதிரியான உணர்வு தான் இப்பவும் எனக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு கவிதை மூணு கவிதையை தான் அவர் எடுத்து சொன்னார் எனக்கு என்னமோ அதில் இருக்க எல்லா கவிதையும் எடுத்து சொன்ன மாதிரியான உணர்வு உள்ளுக்குள்ள இருக்குது ஸோ நம்ம வந்து நம்ம வெறுமனை வந்து எழுதிட்டு போகிறதுலையோ அந்த கவிதை வெறுமனை வாழ்ச்சிட்டு போகிறதுலேயோ எந்த வித எந்த விதமான ஒரு பயனும் இல்லை அதை வெளியில் எடுத்து சொல்கிறப்பையும் அதை வந்து பரவலாக வாசிக்கப்படும் போதும் பரவலாக அதை பரப்பும்போது தான் அந்த கவிதை வந்து முழுமையாக வெற்றியடையும் அந்த சிறுகதையோ நாவலோ எதுவாக இருந்தாலும் வெற்றியடையும் அந்த வகையில் வாசகசாலையும் சரி வாசகசாலை நண்பர்களும் சரி அமிர்தம் சூர்யா மற்றும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே முழுக்க முழுக்க அப்படியே முகநூலில் வந்தது தான் முகநூல் நண்பர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த கவிதையை வந்து முதல் வாசகர்கள் அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆதரிச்சாங்க எல்லா கவிதைகளுக்குமே வந்து முன்னுரை அவங்க கொடுத்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ரெண்டாவது இதில் ஒரு நாற்பது கவிதைகளில் வந்து நாற்பது கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அட்டையில் இருக்கக்கூடிய கவிதை வந்து மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து நான் ஏதோ பெருமைக்காக சொல்கிறதுக்காக சொல்லலை அதை போது ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்களுக்கு நான் சிரமம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க அவ்வளோ ஈஸியாக என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சுன்னு அவங்க சொல்லி சொல்லி தான் வந்து இது பண்ணாங்க ஸ்ரீவத்சாவாகட்டும் அல்லது லதா ராமகிருஷ்ணன் ஆகட்டும் கேஜி சுப்பிரமணியம் ஆகட்டும் மலையாளத்தில் மொழிபெயர்த்த ஆகட்டும் ரொம்ப எளிமையாக எங்களால் மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கவிதைகள் எங்களை சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னப்போ இன்னும் ஒரு உத்வேகம் இன்னும் இது மாதிரி நம்ம எழுதணும் இதை விட இன்னும் சிறப்பாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு கிடைச்சிட்டே இருக்குது உங்களுடைய ஆதரவோடையும் உங்களுடைய ஊக்கத்தோடையும் நான் மீண்டும் இதே வாசக சாலை மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பேன் என்று நம்புகிறேன் நன்றி